மக்களாக மாறிக்கொள்ளுகின்றார்கள். கோவில் என்ற அமைப்பை தங்களுக்கு தங்கள் கைக்குள் போட்டுக் கொள்ளுகின்றார்கள். சமூக அமைப்பின் தலைவர்களாக தங்களையே மாற்றிக் கொள்கிறார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். ஆகவே பக்தி இயக்கத்தை பற்றி, அந்த பக்தி சைவத்தையும் பற்றி பெரியாரது கருத்துக்களை இந்த அடிப்படையில் தான் நாம் காண வேண்டும். ஆகவே திராவிட பின்னணியையும் பார்த்தோம். பெரியாருடன் ஏன் இங்கே உள்ள சமயப்பிரிவினரால் உடன்பட இயலாமல் போயிட்டு இருந்ததன் காரணத்தையும் பார்த்தோம். பெரியார் ஏன் மறுக்கின்றார்? பெரியாரை ஒரு தவறான தத்துவத்தின் தந்திரை என்று பொது உடைமைத்தோட பி ராமமூர்த்தி அவர்கள் தன் நூல் எழுதி வைத்தார். ஒன்றை பாராட்டுகின்றோம், பெரியாரை ஒரு தத்துவத்தின் தந்தை என்று ஒத்துக்கொண்டார். பெரியார் ஒரு தத்துவவாதியா என்று கேட்பவர்கள் உண்டு. ஏனென்றால் அவர்கள் கண்ணோட்டத்தில் இலக்கண முறைப்படி சங்கரரை அடிப்படையாக வைத்துக் கொண்டு சமஸ்கிருத மொழியை மையப்படுத்திக் கொண்டு வகுக்கப்படுகின்ற தத்துவங்கள் தான் தத்துவங்கள். மற்ற தத்துவங்கள் எல்லாம் பிதற்றில் இருந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் டி ராமமூர்த்தி அவர்கள் பெரியாரை தத்துவம் என்று ஒன்று இருப்பதை ஒத்துக்கொண்டார். ஆனால் அந்த தத்துவத்தை தவறான தத்துவம் என்று கூறினார். அதை பற்றி நான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தோழர் இஎம்எஸ் நம்பூதிரிப்பாடு அவர்கள் சங்கரரை பற்றி கூறுகின்ற பொழுது அவர் கூறுகின்றார், சங்கரர் இந்தியாவின் உலகின் மிக உயர்ந்த கொள்கை பிடிப்புள்ள தத்துவவாதிகளில் ஒருவர். மனித குலத்தின் அறிவு பட்டகத்துக்கு இந்தியா அளித்துள்ள செழுமையான கொடைதான் அவரது அத்வைதம், அத்வைத வேதாந்தம். இது நம்பூதிரிப்பாட் கூறியது. அவரே இந்த புத்தரை பற்றி கூறுகின்றார், பெருமளவிற்கு பொருள் முதல்வாதமான புத்தரது தத்துவம் ஒடுக்கப்பட்டு கிடந்த வெகு மக்களை ஆட்கொண்டது என்று கூறுகிறார். இரண்டையும் நன்றாக கவனித்து பாருங்கள். தத்துவ உலக தத்துவத்துக்கு நன்கொடை சங்கர அளித்திருக்கின்றார். ஆனால் வெகு மக்களை ஆற்றுளைகின்ற தத்துவமாக பௌத்தத்தையும் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கின்றது. மனித குல அறிவு பெட்டகத்துக்கு இந்தியாவின் நன்கொடை என்று அவர் குறிப்பிட்ட அத்வைத வேதாந்தம் கருத்து முதல்வாத தத்துவம், அதை மறுப்பதற்கு இல்லை. அது எண்ணிக்கையில் பேரளவிலான உழைப்பாளிகளை சூத்திரருக்கு சமநீதி மறுக்கப்படுவதை நியாயப்படுத்திய தத்துவம். ஒடுக்கப்பட்ட மக்களை ஆட்கொண்ட பௌத்தத்தின் அனாத்மவாதம் அனித்தியவாதம் என்பவனை கொண்ட தொடர் மாறுதல் தத்துவம் பொருள் முதல்வாத தத்துவமாக கூறப்படுகிறது. அது சூத்திரர் உள்ளிட்ட அனைத்து மனிதர்களையும் சமத்துவத்தை அளிக்கப்படுவதை ஏற்றுக்கொண்ட ஒரு தத்துவம். இந்த பின்னணியில், இந்திய பின்னணியில் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பொருள் முதல்வாதம் மனிதனை மையப்படுத்துவதாகும். கருத்து முதல்வாதமோ மனிதனை பின்னுக்கு தள்ளிவிட்டு ஆத்மா இறைவன் போன்றவற்றை மையப்படுத்துவதாகும். இதில் ஆதிக்க சக்திகள் பெரும்பாலும் கருத்து முதல்வாதத்தின் ஆதரவாளர்களாகவும் ஆதிக்க சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சிந்தித்தவர்கள் பொருள் முதல்வாத ஆதரவாளர்களாகவும் இருந்துள்ளனர். இது ஒரு உண்மை. வரலாற்றை படிக்கின்ற புரிய தான் உடைக்காமல் பிறரது உழைப்பை சுரண்டி உல்லாச வாழ்வை வாழும் சோம்பேறி வர்க்கம், லீஷர் கிளாஸ், அது ஆடம்பர பொழுதுபோக்காகவே லெக்சுரி ஆஃப் த லீஷர் கிளாஸ். ஆன்மீகவாதம் இந்தியாவில் தொடர்ந்து வருகிறது. இதைத்தான் அறிவின் சிகரம் என்றால் இதைத்தான் இத்தகைய கருத்தை தான் அறிவின் சிகரம் என்றால் அன்பும் பரிவும் இரக்கமும் நியாய உணர்வும் இல்லாத அத்தகைய பொழுதுபோக்கு அறிவு விபரீதமானதும் கொடுமையானதும் ஆகும். இந்த கருத்து முதல்வாத பொருள் முதல்வாத போராட்டங்கள் ஒரு வகையில் வர்க்க போராட்டங்களின் வர்ண போராட்டங்களின் வெளிப்பாடுகள் என்றே கூறலாம். ஆன்மீக தத்துவங்கள் அடிப்படை மக்கள் பிரச்சனையிலிருந்து மக்கள் கவனத்தை திசை திருப்ப போராட்ட உணர்வுகளை மடுங்கச் செய்யவும் பயன்பட்டன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடந்து வந்த ஈடுகொடுக்க முடியாத போராட்டத்தில் பொருள் முதல்வாதம் தோற்கடிக்கப்பட்டது என்று நம்பூதிரிப்பாடு வருந்துகின்றார். உண்மையில் தோற்றுவிட்டதா? இதுவரையில் கருத்து முதல்வாத ஆன்மீகமே முந்தி நிற்பதை போன்று தோற்றம் அளிப்பது உண்மை. ஆதிக்க சக்திகள் கருவியாகவும் அவற்றின் அரவணைப்பிலும் இருப்பதால் தான் ஆன்மீகத்தின் கை ஓங்கி இருப்பதை போன்று ஒரு மயக்கம் உருவாகி உள்ளது. ஆனால் போராட்டங்கள் தொடரும் வரையிலும் மனிதனை மையப்படுத்தும் பொருள் முதல்வாதம் தோற்றுவிட்டதாக கூறிவிட முடியாது. ஆதிக்கியத்தை எதிர்த்து தொடர் போராட்டம் செய்து வரும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலை தத்துவமாகத்தான் பெரியாரின் பொருள் முதல்வாத அணுகுமுறையை காண வேண்டும்.
இந்த பொருளை பெரியாரின் தத்துவத்தின் அடிப்படை என்றால் மாற்றம், முன்னேற்றம், சேஞ்ச் அண்ட் ப்ராக்ரஸ், இதுதான் அதன் தத்துவம். அவர் ஒரு முறையான கல்வி சார்ந்த படிப்பாளி அல்ல. எகல்ஸ், மார்க் போன்றவர்களுக்கு இருந்த அந்த வசதிகள் இந்தியாவில் பெரியாரை போன்றவர்களுக்கு இருந்தது இல்லை. ஆனால் பெரிய தத்துவத்தை தந்த அனைவருமே பட்டதாரிகள் அல்ல, அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் கூர்மதியாளர், திறனாய்வாளர், சுயசிந்தனையாளர். மரபு வழியிலான சிந்தனை போக்கிற்கு பதிலாக மரபினே எதிர்க்கும் சிந்தனையாளராக அவர் இருந்தார். சிந்தனையாளர்கள் நடப்பு உலகத்தின் நடப்பு உலகின் உண்மைகளை விளக்குகின்றனர், ஆனால் நமக்கு தேவை அதை எப்படி மாற்றுவது என்பதுதான் என்று மார்க்ஸ் குறிப்பிட்டார். They explain what it is. ஆனால் மார்க்ஸ் சொல்றது எப்படி மாற்றுவது என்பதுதான் நமது தத்துவ நோக்கம் என்ற காரணம் மார்க்ஸ் விரும்பியதைத்தான் பெரியார் என்ற சிந்தனையாளரும் செய்தார். காலங்காலமாக தொடரும் பிராமணிய அநீதி அகற்றுவது என்பதுதான் அவரது தத்துவமாக வடிவம் பெற்றது. எந்த ஒரு தத்துவத்துக்கு பின்னும் ஒரு அரசியல் உண்டு. அரசியல் மட்டுமல்ல, எந்த ஒரு தத்துவத்துக்கு பின்னும் வர்க்க சார்புகளும் ஜாதி இனச்சார்புகளும் அவற்றின் மீதான நோக்கங்களும் உண்டு. சார்பற்ற நோக்கமற்ற தத்துவங்கள் என்று எதுவுமே இருந்ததில்லை, இருப்பதில்லை. இதைத்தான் அறிவின் சிகரம் என்ற கூறப்பட்ட ஆதிசங்கரன் பிரம்மசூத்திரமும் நமக்கு உணர்த்துகின்றது. பெரியாரின் சார்பு எத்தகையது, அவரது நோக்கம் என்ன? ஒரு சாரார் அவரை விடுதலை வீரர் என்பர், மற்றொரு சாரார் அவரை ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் ஆதரவாளர் என்பர். பகுத்திரிவு பகலவன் என்று ஒரு தரப்பு பாராட்ட, மறுதரப்பு பிராமண துவேஷி, நாஸ்திகன், வகுப்புவாதி, பிரிவினைவாதி என்று தூற்றுவர். சமூக நீதி போராளி, பெண்ணடிமை ஒழிப்பு வீரர் என்று ஒரு தரப்பு சிறப்பிக்க, மறுதரப்பு சனாதன எதிரி, இந்து எதிரி என்பர். சுயமரியாதை கொள்கைக்காரர் என்று ஒரு தரப்பு அவரை பாராட்ட, சுயராஜ்ய எதிர்ப்பாளர், சுதர்ம எதிர்ப்பாளர் என்று மறுதரப்பு படிக்கும். பெரியாரை கூறினார், என்னை வாழ்த்துபவர்களை விட வசை சொல்கிறவர்கள் தான் அதிகம். ஆனாலும் வாழ்த்துதலுக்கும் வசைபாடுதலும் அவர் மீது எந்த தாக்கத்தையும் உருவாக்கவில்லை. பெரியாரின் சார்பு அல்லது பெரியாரின் பற்று மரபு சாராதது, மரபிலிருந்து மாறுபட்டது, மரபுகளுக்கு எதிரானது. இதை அவரது சொற்களிலேயே காண முடியும். அவர் கூறுகிறார், கடவுள், ஜாதி, மதம், ஜாதியம், தேசியம், தேசாபிமானம் என்பவைகள் எல்லாம் மக்களுக்கு இயற்கையாக தானாக ஏற்பட்ட உணர்ச்சிகள் அல்ல. அவை சகல துறைகளிலும் மேற்படியில் உள்ளவர்கள் தங்கள் நிலை நிரந்தரமாயிருக்க ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் கட்டுப்பாடான ஸ்தாபனங்கள் மூலம் பாமர மக்களுக்குள் புகுத்த வேண்டிய அவசியமும் காரணமும் என்னவென்று பார்த்தால், அவை முற்றிலும் பொருளாதார உள்ளெண்ணத்தையும் அந்நியர் உழைப்பாலேயே வாழ வேண்டும் என்ற எண்ணத்தையும் கொண்ட பேராசையும் சோம்பேறி வாழ்க்கை பிரியவுமே ஆகும். அவர் கூறியிருக்கின்றார், அவை அவரவர்களுக்கு தெய்வ கட்டளை என்றும் மதக்கட்டளை என்றும் இவைகள் எதையும் காப்பாற்ற உயிர் விட்டாவது போராட வேண்டும் என்றும் முயற்சிக்க வேண்டும் என்றும் கருதி கொண்டிருப்பவர்கள் ஆவார்கள். இது பெரியார் சொல்றது. மரபுகளைத்தான் அவர் மறுத்து ஒரு தத்துவத்தை உருவாக்குகின்றார். காந்தியம், மார்க்சியம் என்ற இரண்டு பெரும் தத்துவ இயக்கங்கள் தலையெடுத்து தடைத்த காலத்தில் அவற்றுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு கொண்டிருந்த பெரியார் திலகரின் தேசியத்தை ஏற்காமல் காந்தியத்தின் தேசியத்தை ஏற்றுக்கொண்டதற்கான நோக்கம் என்னவென்றால், திலகரை போல் சமயத்தை மையப்படுத்தாமல் காந்தியார் மக்களுக்கான சில திட்டங்களை வகுத்ததால்தான் அவர் காந்தியின் காங்கிரஸில் ஈடுபாடு கொண்டிருந்தார். அந்த காந்தியும் கூட அவர்